மதுரை மாநகர் திமுக கட்சியின் சார்பில் பள்ளியை தூய்மைப்படுத்தும் பணி, பொதுமக்கள் அமோக வரவேற்பு. மதுரை மாநகர் மாவட்ட திமுக செயலாளரும் வடக்கு சட்டமன்ற உறுப்பினர் கோ தளபதி ஆணைக்கிணங்க, தலைமை செயற்குழு உறுப்பினர் தனசெல்வம் ஆகியோரது ஆலோசனையின்படி மதுரை மாநகராட்சி 20வது வார்டு விளாங்குடியில் அமைந்துள்ள மேற்கு ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி வளாகத்தில் திமுகவினர் பள்ளி வளாகத்தில் தேங்கியிருந்த மழைநீரினை அகற்றியும் மற்றும் செடிகொடிகளையும் பள்ளி கட்டடத்தை சேதப்படுத்தக்கூடிய மரங்களின் கிளைகளை அகற்றியும் சுத்தப்படுத்தியும் சுகாதார முறையில் பள்ளி வளாகத்தை தூய்மைப்படுத்தியது அப்பகுதி மக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. இந்நிகழ்ச்சியில் திமுக 20வது வட்ட கழக செயலாளர் MR தனசேகர் உள்ளிட்ட கழக நிர்வாகிகளும் தொண்டர்களும் பள்ளி தலைமை ஆசிரியர் மற்றும் ஆசிரியர் ஆசிரியைகளும் பள்ளி மாணவ மாணவிகளும் ஏராளமானோர் கலந்து கொண்டு எமது பள்ளியை தூய்மை செய்தமைக்கு நன்றி என பாராட்டி வருகின்றனர். இந்நிகழ்ச்சியில் 20வது வார்டு காங்கிரஸ் தலைவர் பொன்னு கணேசன், திமுக நிர்வாகிகள் ரவிச்சந்திரன், நாகராஜ், சிவா, மதன், பெருமாள், கார்த்திகேயன், அசோக், ஐயனார், சந்துரு, சரவணன், மன்மதன், கனி, தேவர், கணேசன் மற்றும் இளைஞரணி நிர்வாகிகள் பாலமுருகன், சத்யா, சிவா, விஸ்வா, ராஜு, அப்பு, ஞானவேல், சந்துரு, கார்த்திக், ராஜேஷ், குமார் ஆகியோர் இணைந்து பணியாற்றினர்.